கிறிஸ்தோவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லுக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது தியானம் இருபத்தி மூன்றாவது வசனம் லுகா ஒன்பது இருபத்தி மூன்று லூக் நைன் டுவெண்ட்டி த்ரீ பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அணுதினமும் எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்ற கணவன் அதாவது நம்ம பார்க்கிறோம் முதல்ல வந்து பதினெட்டாவது வருஷன்னு அவர் சீஷர்களோடு தனித்து பேசினார் ஆனால் இப்போ திரளான ஜனங்கள் தன்னை பின்பற்றி வரும்போது அவர் எல்லாரையும் நோக்கி இப்போ சீஷர்கள் மாத்திரம் இல்லை எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அதாவது என்னை பின்பற்றி வா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை தான் புதிய ஏற்பாட்டில் பிரதானமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனால் கொடுக்கப்பட்டது நீ என்னை பின்பற்றி வரணும் அதுக்கு என்ன சிலுவை எடுத்து கொண்டு வர வேண்டும் சிலுவை என்பது தன்னுடைய சுயத்தை வெறுத்து வரக்கூடிய காரியம் தன்னுடைய சுய காரியங்களுக்கு கொடுக்காம அவருக்கு மற்றவருக்காக கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடியதாக இத லூக்கா பதினாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பார்க்கும்போது யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் அப்போ என்ன தேவனை காட்டிலும் வேற யாரையும் அதிகமாக அன்பு செலுத்தாதபடி பிரதானப்படுத்தாதபடி உள்ளவங்க யாருமே என்னைய பின்பற்றி வரமாட்டார்கள் அவங்க என்னுடைய சீசன் கிடையாது என்று சொல்லக்கூடியதா இதில் மத்தேயில் சொல்லும்போது மத்தையை பதினாறு இருபத்தி நாலில் சொல்லும்போது அப்பொழுது இயேசு தம்முடைய சீசரளை நோக்கி ஒருவன் என் பின் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் முதல்ல தன்னுடைய சுய விருப்பங்களை தன்னுடைய சுய ஆச்சை ஆசைகளை தனக்குண்டானவைகளை வெறுத்துவிட்டு கிறிஸ்துவுக்கானவைகளை தேடக்கூடியவனான் மத்தையை பத்து முப்பத்தெட்டில் சொல்லும்போது தன் ஜீவ் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்போ என்ன கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வர என்றால் தன்னை சுயத்தை வெறுத்து அவரை பின்பற்றி வாழணும் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும் தன்னுடைய சுய விருப்பத்தை விடுவதுதான் தான் சிலுவை ஆனா இந்த வசனத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கிற வசனத்தில் என்ன இருக்கு அணுதினமும் எடுத்துக்கொண்டு எப்பயோ ஒரு நாள் இல்லைங்க அணுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வருகிற வாழ்க்கை அப்ப என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறவன் அவனுக்கானவைகளை வெறுத்து கிறிஸ்துவுக்கானவைகளை நோக்கி அவருக்கு பின்னாடி வந்தாதான் அவன் என்னுடைய சீசன் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இங்க தன்னை பின்பற்றி வந்த திரளான ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் சரி இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்கள் வேத வசனத்தை அப்படியே கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கு நம்ம கேட்குற சுவிசேஷம் வந்து வேத வசனத்தில் இல்லாத சுவிசேஷம் என்ன இன்னைக்கு திரளான ஜனங்கள் வந்தால் வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் திரளான ஜனங்கள் வந்தால் வாங்க உங்களுக்கு அதிசயம் நடக்கும் இயேசு கிறிஸ்து உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இதை கொடுப்பார் அதை கொடுப்பாருன்னு சொல்கிற அப்படி இல்லவே இல்லை திரளான ஜனங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு முதல்ல நீ உன்னையை வெறுக்கணும் ரெண்டாவது நீ செலுவையை எடுக்கணும் மூணாவது என்னையை பின்பற்றி வரணும் இதற்கு தடையாக உன்னுடைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு சீசனாக இருக்க மாட்ட உனக்கு உண்டான சொத்துக்கள் எதுவாவது உன்னை பிடிச்சு கொண்டு இருந்தால் நீ எனக்கு சீசனாக இருக்க மாட்ட உனக்கான சொகுசு வாழ்க்கை உன்னை பிடித்து கொண்டிருந்தா நீ எனக்கு சீசனாக இருக்க மாட்டேன் எனக்கு அருமையானவர்கள் நீங்கள் கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனா நீங்கள் கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர்றீங்களா உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் வேற ஏதாவது அதிகமாக உங்களை ஆளுகை செய்கிறதா வேற எதன் மேலாவது உங்களுடைய பற்றுதல் இருக்கிறதா இல்லை வேற ஏதாவது உங்களை பிடித்து கொண்டிருக்கிறதா இருக்கிறதா ஏன்னா நீங்கள் முதல்ல உங்களை வெறுக்கணும் உங்களை வெறுக்காம நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது அப்போ என்ன முதலாவது குவாலிஃபிகேஷன் நீங்க கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவதற்கு சுயத்தை வெறுக்கக்கூடியவர்களாய் சுய இன்பங்களை சுய இச்சைகளை தனக்கு உண்டானவைகளை தனக்கு என்று எனக்கு எனக்குன்னு சொல்கிறத நீங்கள் வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா அப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவே முடியும் ஏன்னா இந்த சுயத்தை தான் செலுவை அப்போ நீங்கள் உங்கள் சுயத்தை வெறுத்து உங்கள் செலுவையை எடுத்துக்கொண்டீங்களா அப்படின்னா தான் நீங்கள் சீசனா இருக்க முடியும் இல்லைன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து இன்றைக்கு மனம் திரும்புவீங்களா வல்லப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுயத்தை வெறுத்து உமக்கென்று இன்று முதல் வாழ்வதற்கு எங்கள் தேவன் கிருவையும் இரக்கத்தையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மன்னாவில் சந்திப்போம்